ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் பாடம் புகட்ட தவறுவதில்லை. அப்படி ஒரு பாடத்தை நந்திபெருமான் பற்ற கதையை இங்கே பார்ப்போம். ஆணவம் என்பது மனிதன் கடக்க வேண்டிய முதல் கடினமான பாதையாகும். ஆணவம் கொண்டவர்கள் எவராக இருந்தாலும் அவர்களுக்கு இறைவன் பாடம் போட்ட தவறுவதில்லை. அது மனிதர்களின்றி தேவராக இருந்தாலும் சரி, சிவனின் உடலில் பாதியை பெற்ற சக்தியாக இருந்தாலும் சரி, பாடம் புகட்டப்பட்டே தீரும். அப்படி ஒரு பாடத்தை நந்திபெருமான் பெற்ற கதையை இங்கே பார்ப்போம். கைலாயத்தின் வாசல் காப்போனாக இருந்தாலும் சிவபெருமானை சுமக்கும் பெரும்பேறு பெற்றவர் நந்திபெருமான். சிவபெருமான் தான் இந்த உலகத்தின் அனைத்து குழுக்களுக்கும் படியளிப்பதாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி ஒருமுறை உலகர்களுக்கு படியளிப்பதற்காக சிவபெருமான் புறப்பட்டார். நந்தி அவரை சுமந்து சென்றார். செல்லும் வழியில் நந்திக்கு ஒரு சிந்தனை உருவானது. உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் படியளிக்கும் சிவபெருமானையே நாம் சுமக்கின்றோம் என்றால் நம்முடைய சக்தி எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று அவர் நினைத்தார். சிவனே ஜீவனாக இருக்கின்றார் என்பது சிவனடியார்களின் கூற்று. அனைத்து உயிர்களின் ஆன்மாவாக சிவபெருமான் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கையில் நந்திபெருமான் நினைத்த அந்த ஆணவமான சிந்தனை சிவபெருமானுக்கு தெரியாமல் போய்விடுமா என்ன? நந்திக்கு தகுந்த பாடம் கற்பிக்க நினைத்தார் சிவபெருமான். உலகை வலம் வந்து கொண்டிருந்த நேரத்தில் தன்னுடைய சடைமுடியில் இருந்து ஒரே ஒரு முடியை மட்டும் எடுத்து நந்தின் மீது வைத்துவிட்டு கீழே இறங்கிவிட்டார் சிவபெருமான். அதுவரை உலகத்தின் பரம்பொருளாக சிவபெருமானையே சுமந்து கொண்டிருந்த நந்திக்கு தன் மேல் இருந்த ஒரே ஒரு முடியை சுமக்க முடியவில்லை. பாரம் தாங்காமல் தள்ளாடினார். ஒரு அடி கூட அவரால் எடுத்து முன்வைக்க முடியவில்லை. தன்னுடைய இந்த இயலாமையை அவர் கலங்கடித்து கலங்கடித்தது இதுவரை அவர் நெஞ்சில் குடிக்கொண்டிருந்த ஆணவம் எங்கு சென்றதென்றே தெரியவில்லை. அவர் தன் அருகில் நின்று கொண்டிருந்த சிவபெருமானை கலங்கும் கண்ணோடு பார்த்தார். அவரது அந்த பார்வை எனக்கு ஏன் இந்த நிலை என்பது போல் இருந்தது. இப்போது சிவபெருமான் கூறினார், நந்தியே உன்னுடைய மனதில் இருந்த ஆணவத்தை அழிக்கவும் உலக உயிர்களின் இயக்கமாக இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளவும் தான் இப்படி செய்தேன். நான் உன்மேல் இருக்கும் வரைதான் உன்னால் என்னை சுமக்க முடிந்தது. உன்னில் ஆணவம் குடிவந்ததும் நான் உன்னை விட்டு விலகிவிட்டேன். நான் விலகியதால் உன்னுடைய இயக்கமும் நின்று போனது என்றார். உண்மையை புரிந்து கொண்ட நந்திபெருமான் எல்லாம் இறைவனின் செயலால் நடப்பவை என்ற எண்ணத்தை தன் மனதில் ஆழ வேரூன்றி கொண்டார். ஓம் நம சிவாய். நாம் இந்த கதையிலிருந்து சிவபெருமானுடைய திருவருளையும் சிவபெருமானுடைய அன்பையும் நாம் பரிபூர்ணமாக தெரிந்து கொண்டோம். உங்களுக்கு இந்த கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் எழுத்துங்க, ஒரு உங்களால் முடிஞ்சால் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய். ஓம் நம சிவாய.